Hi students, this is Alex here. In the problem, three machines are and producing 1000, 2000, 3000 screws per day respectively. So, the probability of machine A1 is produced by 1000 produced. But the probability is divided by total. Total is 1000 plus 2000 plus 3000. Total is 6000. So, divided by 6000. இதே மாதிரி probability of machine A2 இது எவ்வளவு produce பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 2000 out of 6000. Probability of machine A3 இது எவ்வளவு produce பண்ணுதுன்னா 3000 out of 6000. இப்போ அடுத்து questionல further என்ன கொடுத்திருக்காங்கன்னா A1 produces 1% defectives அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது P of A1 அப்படின்றது தெரியும். அதனால அது கீழ எழுதணும். A1 இது producing defective. அப்ப மேல defective D அப்படினு எடுத்துக்கலாம். சோ இது வந்து 1% அப்படினா 1/100. இப்போ இதே மாதிரி நம்ம A2 க்கு எழுத போறோம். 1.5% A3 க்கு 2% defective. சோ machine A2 P of by A2 னு போடணும். A2 னு தெரியும். அது ப்ரொடியூஸ் பண்ற defective அப்படின்றது 1.5% அப்படினா 1.5/100. P of machine A3 is producing defective, which is equal to 2%, so 2/100. Now, the question is, one screw is chosen at random at the end of a day and found defective. So, found defective known, we have to write it. So, P of by D, whatever you know, that is எதை கேக்குறாங்களோ அத நியூமரேட்டர்ல எழுதணும். என்ன கண்டுபிடிக்க சொல்றானா, what is the probability that it came from the machine A1? So machine A1 ல இருந்து வர்றதுக்கு என்ன probabilityன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மேல வந்து A1 அப்படிን போடணும். So once இது எழுதுனதுக்கு அப்புறம் பேஸ் எடுத்து ஒரு ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க மேல இருக்குறத first P of A1 அப்படிን எடுத்துட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். இதோட ரெசிப்ரோக்கல் இங்க A1 by D இருக்கு. நம்ம D by A1 அப்படிን எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் டிவைடட் பை இப்போ A1 மாதிரி நமக்கு A2 A3 இருக்கு இல்லையா, அதனால எல்லாமே இங்க எழுதுறோம். சோ முதல்ல இந்த டம் அப்படியே காப்பி பண்ணிரலாம். P of A1 into P of D by A1. இப்போ இதே மாதிரி டோட்டல் probability-க்கு A2 க்கு எழுதுறோம். P of A2 into P of D by A2. அதுக்கு அப்புறம் plus P of A3 into P of D by A3. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். So first numerator pathina P of A1 is 1000/6000. 1000/6000 into D by A1 அப்படிங்கிறது 1/100. So இந்த இடத்துல 1/100 அப்படினு போட்டாச்சு. ஹோல் டிவைடட் பை ஒன்ஸ் அகைன் இந்த வேல்யூஸ் காப்பி பண்ணனும். 1000/6000 into 1/100 இது பிளஸ் P of A2 பாத்தீங்கனா 2000/6000. So இந்த இடத்துல 2000/6000 போட்டுட்டு into இது வந்து 1.5/100. 1.5% இல்லையா, அப்போ 1.5/100 அப்படின்னு போடணும். பிளஸ் P of A3 வந்து 3000/6000. So இந்த இடத்துல 3000/6000 into இதோட டிஃபெக்ட் வந்து 2%. கொஸ்டின் வந்து 2 கொடுத்திருந்தாங்க, நம்ம 2/100 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் காமனாக இருக்கோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே 6000 காமனாக இருக்குது, எல்லாத்துலேயுமே டினாமினேட்டரில் 100 காமனாக இருக்குது. அதே மாதிரி எல்லா டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா 3 3 0 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை. 1 டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1, இங்கே செகண்ட் டம் வந்து 1.5 × 2. 1.5 × 2னா 3. இது வந்து 3 × 2, ஸோ 6. அப்போ டோட்டலாக இது 1/ இதில் வந்து ஆட் பண்ணால் 10.